வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய காணொலியில் இரண்டாவது காணொளியான குழந்தை வளர்ப்பில் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான தவறு இது என்ன தவறுன்னு நினைக்கிறீங்களா நம்ம வீட்டில் எந்நேரம் காலையில் ஆரம்பித்து ராத்திரி தூங்கி உளுந்து முடிகிற வரைக்கும் ஓடிட்டுருக்கிற தொலைக்காட்சி தாங்க தொலைக்காட்சியினை தேவையற்ற நேரங்களில் தேவைப்படாத விஷயங்களை குழந்தைகள் பார்ப்பதினால் குழந்தைகளுக்கு உடல்நலம் மனநலம் உள்ளிட்ட பல பாதிப்புகள் ஏற்படும் அவைகள் என்னங்கிறத இனி வரிசையாக பார்க்கலாம் கடைசியாக இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு சரியான ஊடக பயன்பாடு நேரம் அப்படிங்கிறத எப்படி நாம் வழிவகுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ முழுசு இருக்கிற நிறைய குழந்தைகள்னால் மருத்துவ சங்கங்கள் உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான் ரெண்டு வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு தொலைக்காட்சிகளை காண்பிக்க வேண்டாங்கிறான் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தா எந்த நாடாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி வருமானம் எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த தொலைக்காட்சியை பயன்படுத்துவதில் உலகளாவிய அளவில் அதிக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய பெற்றோர்கள் குழந்தை அழுதாக அதை சமாதானப்படுத்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அதுக்கு பரிசா தருவதற்கு தான் தன்னுடைய வேலையை செய்வதற்கு உதவியாக இருப்பதற்காக அல்லது குழந்தைகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க பிடிவாதம் பிடிச்சா கொடுக்க பார்க்குறாங்க குழந்தை வளர்ப்பில் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்துவதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தான் இதற்கு காரணம்னு அறிஞர்கள் நினைக்கிறாங்க அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது மாதத்திலிருந்து கணினின்னு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பன்னிரெண்டு மாதத்துக்கு அதிகமாக உள்ள குழந்தைகளுக்காக தனியான குழந்தை தொலைக்காட்சி ஒளிபரப்பு பதினெட்டு மாதம் வரை குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய தொலைக்காட்சி மற்றும் காணொலி காட்சிகள் அடங்கிய குறுந்தகடுகள் விளையாடுவதற்கு தனியாக காணொலி விளையாட்டுகள் இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது இதனால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பெற்றோர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் மருத்துவர்களையும் உறுதி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு முதல்ல நாம் குழந்தையினுடைய வளர்ச்சி அதாவது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி சமூக வளர்ச்சி இதெல்லாம் என்ன காரணங்களால எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தை படிப்படியாக வளர்வதற்கு அதனுடைய மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி சமூக வளர்ச்சி இது எல்லாம் அடைவதற்கு ஐம்புலன்களில் மூலமாக குழந்தைக்கு பெறக்கூடிய அனுபவங்கள் உதவுகிறது கண் காது மூக்கு நாக்கு மற்றும் உடல் இது மூலமாக கிடைக்கக்கூடிய ஐம்புலன்களுடைய உணர்வுகள் தொடுதல்கள் மற்ற எல்லா உணர்வுகள் மூலமாக குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் குழந்தை விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்குது அதனுடைய மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எல்லாமே ஆரம்பிக்குது இந்த மூளையின் ஃப்ராண்டல் கார்டக்ஸினுடைய பின்பகுதியில் தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அதை தொடர்ந்து செய்வது அதை பற்றி திட்டமிடுவது அதுக்கு ஒழுங்கா செய்கிறது எப்படி நடுவு நிலைமையோடு முடிவுகளை எடுப்பது எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எல்லாம் அந்த பகுதி தான் செய்யுது இதனுடைய வளர்ச்சி மலைப்பருவத்திலிருந்து விடலை பருவம் வரை படிப்படியாக படிப்படியாக அவர்கள் பெற்ற பெற்ற பெற்றக்கூடிய உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இது வந்துடுது இதர்களுக்கு சரியான உணர்ச்சி தூண்டுதல்கள் குழந்தைக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன போதுமான ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணர்வு தூண்டுகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது தான் இதுக்கு குழந்தை வளர்ச்சியை தூண்டுவதற்கு சரியான வளர்ச்சியை கொண்டுவதற்குரிய வழிமுறையாகும் முன்னாடி ஒரு தொலைக்காட்சி ஓடிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குழந்தையை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க குழந்தை பார்க்கும் என்னடா நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒருத்தருமே காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் டிவி முன்னாடி இப்படி உட்காந்துக்கும் அல்லது அப்பப்போ டிவி பார்க்கும் அப்புறம் திருப்பி உட்காந்து ஏதோ கொஞ்சம் நேரம் விளையாடும் நடக்கும் ஓடும் அதே மாதிரி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேகமான வேகமாக மாறக்கூடிய காட்சிகள் அதில் இருக்கக்கூடிய மற்ற கண் நிறம் பலவித நிறங்கள் பலவித செயல்கள் இதை பார்க்கும்போது அது அப்படியே தொலைக்காட்சி நோக்கி அப்போ என்னாகும் குழந்தை வந்து பார்க்குறது அப்படிங்கிற ஒரு புலனறிவு தூண்டல் மட்டுமே அதுக்கு உதவியாக இருக்கும் மற்ற காது மூக்கு நாக்கு அல்லது உடல் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற ஐம்பலன்களுடைய அறிவு குறைவாக இருக்கும் இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தி ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும்போது அந்த குழந்தையினுடைய கற்றுக்கொள்ளும் தன்மை திறமை வேகமாக தெரிஞ்சு கொள்வது மூளையில் நரம்பு திசுக்களின் வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் மூளை திசுக்களினுடைய வளர்ச்சி புதுசாக சிறு திசுக்களிலிருந்து பெரிதாக அதனுடைய அளவுக்கு வளர்வது வளர்ந்தது பிரிவது மற்ற திசுக்களோடு இணைப்பினை ஏற்படுத்தி கொள்வது அதிலிருந்து தனி கற்றல் பாதையை மூளையில் ஏற்படுத்துவது இது எல்லாமே வந்து நம்ம மூளை வளர்ச்சியும் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கும் மிக தேவையான விஷயங்கள் இதை சிறப்பாக நடந்தால்தான் குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவியல் மெய்யியல் வாழ்வியல் எல்லா ஆராய்ச்சிகளும் நிரூபித்து விட்டன குழந்தைகளுக்கு அனைத்து உணர்வு தூண்டுதல்கள் எல்லாம் தேவைப்படும் நீங்க இப்போ தொலைக்காட்சிக்கு முன்னாடி குழந்தைய உட்கார வச்சிருக்கீங்க காலையிலிருந்து மதியம் வரை உட்காருது குழந்தைக்கு கண்ணுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் காதுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் மற்றபடி அதை கற்றுக்கிட்டு அதை திருப்பி செய்தல் ஒரு செயலை பார்த்து செய்தல் அதே செயலை திருப்பி செய்தல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் அது சரியா தவறா என்று தெரிந்து கொள்ளுதல் ஆகிய விஷயங்களையெல்லாம் கூட ஒருத்தர் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கும் கூட ஒருவர் இருந்து குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது குழந்தை அவரிடமிருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்குது அந்த விஷயங்களை திரும்பி திருப்பி திரும்பி திரும்பி செய்யுது திரும்பி செய்ய அந்த விஷயங்களை முழுசும் அதுக்குரிய அறிவுத்திறன் அடைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா இந்த தான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நடக்க ஆரம்பிக்கும் உழு உழுவும் நிற்கும் நடக்க ஆரம்பிக்கும் உழு நிற்கும் நடக்க ஆரம்பிக்கும் அது தானே விழாமல் நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் நாடுகளில் பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு குழந்தையினுடைய தொலைக்காட்சி அவங்க படுக்கிற படுக்கை அறையில் அவங்களுக்கு தனி படுக்கை அறைக்கும் அந்த படுக்கை அறையிலேயே வச்சுருக்காங்க இதில் என்ன பிரச்சனைகள் வருதுன்னா குழந்தை தொலைக்காட்சியை பார்த்துட்டே எப்போ வேணாலும் தூங்கிவிடும் ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை தொடர்ந்து அவங்க வளர்ச்சி சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் வந்து நாட்பட நாட்பட இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று தூக்கத்தில் சரியாக தூங்க ஆரம்பிக்கிறது போதுமான நேரம் தூங்காமல் இருக்கிறது தூக்கம் குறைவினாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவை இந்த குழந்தைகளுக்கு வருவதாக கண்காணித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாடுகள் போல இல்லாமல் நம்ம நாட்டில் தொலைக்காட்சிகளினுடைய தரம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது அதில் கலந்துக்கிறவங்களுடைய பேச்சு அவர்களுடைய நடத்தை நிகழ்ச்சிகளுடைய தன்மை தரம் அதில் இருக்கக்கூடிய வன்முறைகள் இப்படி அவங்க உபயோகப்படுத்த வார்த்தைகள் சொற்றொடர்கள் இவை குழந்தைகளுக்கு வயசுக்கு பொருத்தமானதாக இருக்குதா எந்தெந்த வயசு குழந்தைகள் இதை பார்க்கலாம் அப்படின்னு தரம் பிரிக்கிற ஒரு சட்டம் நம்ம ஊரில் இல்லை வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பன்னிரெண்டு வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அதற்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு மூன்று வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படின்னு பலவிதமாக பிரிச்சுருப்பாங்க அது மாதிரி நிகழ்ச்சிகளை தரம் பிரித்து வரணும் நிகழ்ச்சிகளில் முக்கியமாக இன்னும் ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா விளம்பரங்கள் விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேர நிகழ்ச்சினா அதில் ஒரு பத்து நிமிடமாவது விளம்பரங்கள் வந்து போகும் விளம்பரங்கள் இருந்ததுனால தான் சார் நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏன் இந்த விளம்பரத்துக்கு மேலே இவ்வளவு நீங்கள் கோப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா விளம்பரங்கள் மறைமுகமாக அதில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு நம்ம ஊக்குவிக்குது இந்த விளம்பரங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிகழ்ச்சிகள் அல்லது திரைப்படங்கள் அல்லது ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சிகள் போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பிஸ்கட்டு சாக்லேட்டு மற்றும் பாலில் கலக்கக்கூடிய பால் பொடிகள் சத்து பானங்கள் அப்படின்றிருக்கும் இவைகள் எல்லாம் நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத முந்துணர் தொலைக்கானொலியில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பொருட்களையெல்லாம் நம்ம மனசில் நம்ம அறியாமையே பதிய வச்சிரும் முக்கியமாக ஏழு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு எது உண்மை எது விளம்பரம் எது பொய் அப்படின்னு பிரித்து தெற்க தெரியாது ஏழுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் பெற்றோர்கள் நாம் கூட அமர்ந்து பார்த்து இது வந்து உண்மை இது விற்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க இது பொய் அப்படிங்கிறத சொல்லித்தர வேண்டியது இருக்கும் யூஏ அப்படின்னு தணிக்கை சாந்தத்தில் பெற்றிருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இரட்டை அர்த்த வசனங்கள் அப்புறம் ஒரு மாதிரியான பாடல்கள் நெருக்கமான காட்சிகள் வன்முறைகள் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய உணர்ச்சி மயமான நிகழ்ச்சிகள் இப்படி குழந்தைகளுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் தான் நம்முடைய திரைப்படங்களில் இருக்குது உண்மைகளை அவை எப்போதுமே காட்சிப்படுத்துவதில்லை அன்பின் பெண் உறவுகள் நட்பு காதல் சேர்ந்து வாழ்தல் பருவ உணர்வுகள் பாலுணர்வு கல்வி பாலுணர்வு நோய்கள் இப்படி பல விஷயங்களில் திரைப்படங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் சரியான செய்திகளாக இருப்பதில்லை மட்டுமில்லை சரியான உறக்கம் இல்லை அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிறதுல சிரமம் இருக்கும் நினைவு சரியாக இருக்காது கற்றுக்கிற விஷயங்கள் திருப்பி எழுதும் போது ஞாபகம் அருதி இருக்கும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு கொண்டு இருப்பதால் உடல் எடை அதிகம் அதில் வரக்கூடிய நடிகர் நடிகைகளை பார்த்து குண்டாகலாம் இலக்கலான்னு முயற்சி பண்ணி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் மன தளர்ச்சி நிறைய நேரத்தில் விளையாடுறது மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து மற்ற வேலைகளை செய்வது அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்களை கடைபிடிப்பது இப்படி எல்லா விஷயங்களும் பாதிக்கப்பட்டு வெறும் தொலைக்காட்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டும் அப்படின்னு இருக்கிற போது இந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி சமூக வளர்ச்சி அத்தனையும் பாதிக்கப்படும் நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசனை செய்யலாம் எவ்வளவு நேரம் நம்ம வீட்டில் தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட மற்ற ஊடகங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கிறது நல்லது வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து பேசி அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தைகள் கூட இருந்த மாமா இருந்தா அத்தை யாராவது இருந்தால் அவங்களும் சேர்த்துட்டு எவ்வளவு நேரம் குழந்தைகளுக்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறது நல்லது குழந்தை பள்ளிக்கூடம் போயிருக்கிற போது பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அவர்களுக்கு பிடித்த தொலைக்காட்சி தொடர்களை பார்த்துக்கலாம் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் தான் வந்த உடனே ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தையாருக்குன்னு வச்சுக்கங்களேன் வீட்டில் இருக்குது அந்த குழந்தை முழிச்சிருக்கிற போது எப்போவுமே தொலைக்காட்சிகளை போடக்கூடாது பெற்றோர்கள் கேட்பாங்க குழந்தைய பக்கத்தில் படுக்க போட்டுட்டு பாட்டி ரொம்ப நேரம் டிவி பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சலிப்பாக இருக்குங்க ஏதாவது நிகழ்ச்சியை பார்த்தாவது பரவாயில்லாமல் இருக்குமே விடலாமா அப்படின்னு கேட்பாங்க முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகள் மேலே நம்ம இருக்கக்கூடிய ஒரு கவனம் சிதறி நம்ம நிகழ்ச்சிகள் மேலே கவனத்தை வச்சுருப்போம் குழந்தையோடு சேர்ந்து விளையாடுறது சத்தம் கொடுக்கறது கொஞ்சிறது எடுக்கிறது இது எல்லாம் நம்ம மறந்து போயிடுவோம் அடுத்து என்ன நடக்க போகுது தொலைக்காட்சியில் அப்படிங்கிறது மட்டுந்தான் கவனிச்சிருப்போம் அதனால் குழந்தை சும்மா படுத்துட்டு அது பாட்டுக்கும் கை காலம் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது பார்த்துக்கிற பெரியவங்கள் மற்றவர்கள் குழந்தைகள் விழித்திருக்கிற நேரத்தில் கட்டாயம் தொலைக்காட்சி போடக்கூடாது சரி ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக தொலைக்காட்சி இப்போ இந்த தொலைக்காட்சி அது கூடவே மின்னணு திரைகள் அதையும் சேர்த்திக்கிறோம் மொத்தமாக ஒரு மணி நேரம்தான் ஆறு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் ஆனால் பாருங்கள் இப்போது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலையும் இந்த கொரோனா தொற்றுக்கு அப்புறம் இதை பயன்படுத்தும் நேரம் மிக அதிகமாயிருச்சு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குழந்தையும் வீட்டில் மூணு மணி நேரமாவது தொலைக்காட்சி பார்க்குறாங்க ரெண்டு மணி நேரமாவது மின்னணு திரைகளை கவனிக்கிறாங்க முக்கியமாக கைபேசி அலைபேசிகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சகம் அதை தொடர்ந்து பின்ன வரக்கூடிய காணொளிகளில் பார்ப்போம் இப்போது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு தான் அதிகபட்ச நேரம் இது எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது முக்கியம் ஒரு தாள் எடுத்து அதில் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் வரை இது ஓடும் அப்படிங்கிறத வரிசையாக முதல்ல எழுதி வச்சிருக்கணும் சில நேரங்களில் அதாவது சாப்பிடும்போது நம்ம ஊரில் சாப்பிடும்போது என்ன செய்வோம் எல்லோரும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த டிவியை போட்டு விட்டுட்டு கணக்கு மணக்கு தெரியாமல் சாப்பிட ஆரம்பிப்போம் அதை தவிர்த்துட்டு சாப்பிட்ற நேரங்களில் தொலைக்காட்சியோ மற்ற மின்னணு திரைகளோ தொடர வேண்டாம் என்ன செய்யலாம் அதை வைத்து அணைத்து விட்டு நீங்கள் அமைதியாக இது வந்து திரை நேரம் இல்லாத நேரம்னு நம்ம ஒன்று வச்சுக்கணும் அது மாதிரி வீட்டில் உறவினர்கள் வந்திருக்கிற போது அல்லது தினம் சாயந்தர நேரம் எல்லாரும் உட்காந்து பேசும்போது இந்த நேரங்களில் தொலைக்காட்சிகளை போடாமல் இருப்பது நம்ம எல்லாரும் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும்